நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிஜியம் வணக்கங்கள். இன்று நாம் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திலிருந்து பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 இணைத்து ஒரே தொகுப்பாக 119 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். டிஎன்பிசி 2021க்கான 87ஆம் நாள் பயிற்சியில் இன்று நாம் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியலை ஒரு கை பார்ப்போம். வாங்க, 1வதுனா காஃபி கான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? அவுரங்கசீப்போட அவையில் இருந்தவர் தான் காஃபி கான். காஃபி கான் என்ற வரலாற்று அறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்னா அவுரங்கசீப்போட அவையில் இருந்தார். 2வதுனா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? சாலபோகம். கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு சாலபோகம் என்ற பெயர். 3வதுனா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? பள்ளி சந்தம். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு பள்ளி சந்தம் என்ற பெயர். 4வதுனா டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? எல்டுமிஸ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் எல்டுமிஸ். 5வதுனா இபன் பதுதா எந்த நாட்டை சார்ந்தவர்? அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா. 6வதுனா திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சார்ந்தது? முதலாம் ராஜேந்திர சோழன். திருவாலங்காடு செப்பேடுகள் யாருடைய காலத்தை சேர்ந்ததுனா முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தது. 7வதுனா 6ஆம் நூற்றாண்டில் குர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார்? ஹரிச்சந்திரா. 6ஆம் நூற்றாண்டில் குர்ஜா அரச வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் ஹரிச்சந்திரா. 8வதுனா முதல் தரையின் போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? 1199 பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் நடைபெற்றதுதான் முதல் தரையின் போர். முதல் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. 9வதுனா இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் எதுனா அஜ்மீர். இந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்ட இடம் அஜ்மீர். 10வதுனா டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் யார்? குபுதீன். டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டவர் குபுதீன். 11வதுனா சோழ அரசின் நிலவரி பெயர் என்ன? காணி கடன். சோழ அரசின் நிலவரி பெயர் காணி கடன். 12வதுனா பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் யார்? மார்க்கபோலோ. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழ்ந்தவர் மார்க்கபோலோ. 13வதுனா சகல் காணி அல்லது நாற்பதியினர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? எல்டுமிஸ். சகல்காணி அல்லது நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யார்னா எல்டுமிஸ். 14வதுனா டெல்லிக்கு அருகே துக்ளதாபாத் என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகில் துக்ளகாபாத்
என்னும் புதிய நகரை நிர்மாணம் செய்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். 15வதுனா மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் யார்? ஃபிரோஷா துக்ளக். மக்களின் நல்வாழ்க்கையில் அக்கறை கொண்ட இரக்கமுள்ள அரசர் ஃபிரோஷா துக்ளக். 16வதுனா இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. 17வதுனா மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படுவது ஸ்ட்ராம்போலி எரிமலை. 18வதுனா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி எது? புவி அதிர்வு வரைமானி, சீஸ்மோகிராஃப்ங்கிற கருவி. 19வதுனா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை எங்குள்ளது? அமெரிக்காவில் உள்ள மியாமி கடற்கரை தான் உலகிலேயே மிக நீளமான கடற்கரை. 20வதுனா கார் சர்ச் என்ற பணியாறுகளால் ஏற்படும் கை வடிவ நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளது? ஜெர்மனியில் உள்ளது. கார் சர்ச் என்ற பணியாறுகளால் ஏற்படும் கை நாற்காலி போன்ற பள்ளத்தாக்கு எங்குள்ளதுன்னா ஜெர்மனி நாட்டில் இருக்கு. 21வதுனா ஐரோப்பிய இனத்தவர்களின் மனித இனத்தின் பெயர் என்ன? காக்கசாய்டு இனம், ஐரோப்பிய இனம். 22வதுனா பன்னாட்டு தாய்மொழி தினம் என்று பிப்ரவரி 21. பன்னாட்டு தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. 23வதுனா இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு 1952. 24வதுனா தீண்டாமை ஒழிக்க கூறும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 17. 25வதுனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உத்தரவாதம் அளிக்கும் சட்டப்பிரிவு எது? சட்டப்பிரிவு 24. 26வதுனா ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறும் நாடுகள் எவை? சீனா, வடகொரியா, கியூபா. இந்த 3 நாட்டிலையும் ஒரு கட்சி ஆட்சி முறை நடைபெறுது. 27வதுனா அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு எது? தேர்தல் ஆணையம். 28வதுனா இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை எது? பல கட்சி ஆட்சி முறை. 29வதுனா எதிர்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்னா கேபினட் அமைச்சரோட அந்தஸ்து உடையவர் எதிர்கட்சி தலைவர். 30வதுனா சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்? ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யார்னா ஏவி டைசி. 31வதுனா விஜயநகர பேரரசை நிறுவியவர் யார்? ஹரிஹரன் மற்றும் புக்கன், ரெண்டு பேரும் சேர்ந்துதான் விஜயநகர பேரரசை நிறுவினாங்க. 32வதுனா பாமணி அரசை நிறுவியவர் யார்? அலாவுதீன் ஹசன் எனப்படும் ஹசன் கங்கு. இவர் தான் பாமன் சான்ற பேரு. இவர் தான் பாமணி அரசன் நிறுவனர். 33வதுனா துளு வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். துளு வம்ச அரசர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் கிருஷ்ணதேவராயர். 34வதுனா பாமணி அரசில் வசீர் இ அசாரம் என்பவர் எத்துறை அமைச்சர்? வெளியுறவுத்துறை அமைச்சர். பாமணி அரசில் வெளியுறவுத்துறை அமைச்சரை வசீர் இ அசாரஃப் என அழைப்பாங்க. 35வதுனா முதலாம் பாணிபட் போர் யாராருக்கு இடையே நடைபெற்றது? கிபி 1526 பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே முதலாவது பாணிபட் போர் நடைபெறும். 36வதுனா உலகின் அரசர் என பெயர் கொண்டவர் யார்? ஜாஜகா. உலகின் அரசர் ஜாஜகம். 37வதுனா உலகை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீருக்கு உலகை கைப்பற்றியவர் என்று பெயர் உண்டு. 38 உலகை கைப்பற்றியவர் என பெயர் கொண்டவர் யார்னா ஆலம்கீர் அவுரங்கசீப். அவர் வந்து உலகத்தை கைப்பற்றியவர், இவர் உலகை கைப்பற்றியவர். 39 மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அக்பர். மன்சப்தாரி முறையை அறிமுகம் செய்தவர் யார்னா அக்பர்.
40வதுனா ஜிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமாக செல்வாக்கு செலுத்தியவர் யார் யாருன்னா துக்காராம் மற்றும் ராம்தாஸ். இந்த துக்காராமும் ராம்தாஸும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற அளவுக்கு வீர ஜிவாஜி இருந்தாருங்கிறது தான் இந்த வினாவோட அர்த்தம். 41வதுனா ஜிவாஜி சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிச்சுட்டு கொண்டது எங்கு எப்பொழுது? ரெய்கார் கோட்டையில தான் சத்ரபதி ஜிவாஜின்னு ஒரு தன்னோட பேரை பட்டத்தை சுற்றி கொள்கிறாரு. இது எப்ப நடந்ததுன்னா கிபி 1674 நடந்தது. 42வதுனா ஜிவாஜியின் அஷ்டபிரதான் என்ற அமைச்சரவையில் சுமந்த் அல்லது துபீர் என்பது எத்துறையை குறிக்கும்? வெளியுறவுத்துறை அமைச்சரை தான் சுமந்த் அல்லது துபீர் சொல்லுவாங்க. 43வதுனா உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? சீனாவில் உள்ள 3 கார்ஸ் அணை தான் நீர்மின் சக்தி திட்டத்தில் பெரிய மின்சக்தி திட்டம். 22,500 மெகாவாட் மின்சாரம் இந்த 3 கார்ஸ் அணை மூலமாக சீனா வந்து மின்சாரம் தயாரிக்குது. இதுதான் உலகின் மிகப்பெரிய நீர்மின்சக்தி திட்டமாகும். 44வதுனா உலகில் அதிக அளவில் தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. உலகில் அதிக அளவு தங்கம் உற்பத்தி செய்யும் நாடு எதுன்னா சீனா. 45, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளதுன்னா கமுதியில். மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் அமைந்துள்ள இடம் கமுதி. 46வதுன்னா கான்கா தேசிய பூங்கா எங்குள்ளது? மத்திய பிரதேசம். இந்த கான்கா தேசிய பூங்கா சதுப்பு நில மான்களுக்கு புகழ் பெற்றது. 47வதுன்னா 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து கொண்ட பகுதி எது? கொல்லிமலை. 70 கொண்டை ஊசி வளைவுகளுடன் கூடிய வாகன போக்குவரத்து கொண்ட பகுதி எதுனா கொல்லிமலை. 48வதுன்னா இயற்கை சொர்க்கம் எது? ஜவ்வாது மலை. இயற்கையின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இடம் ஜவ்வாது மலை. 49வதுன்னா தெற்கின் கைலாஸ் எது? வெள்ளியங்கிரி மலை. தெற்கின் கைலாஸ் எனப்படும் மலை வெள்ளியங்கிரி மலை. 50வதுன்னா களக்காடு வனவிலங்கு சரணாலயம் எங்குள்ளது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வனவிலங்கு சரணாலயத்தின் பேர் களக்காடு வனவிலங்கு சரணாலயம். 51வதுன்னா இந்திரா காந்தி தேசிய பூங்கா எங்குள்ளது? கோயம்புத்தூர். இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் கோயம்புத்தூர். 52வதுன்னா பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? கன்னியாகுமரி கடற்கரை. பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை கன்னியாகுமரி கடற்கரை. 53, ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. ஆங்கிலேயரால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எதுன்னா புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை. 54, மாநில அரசு நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில அரசுல நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர். 55வதுன்னா அச்சு இயந்திரம் எப்பொழுது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஜோகனன் குடன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அச்சு இயந்திரம் ஜோகன்ஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. 56வதுன்னா அகில இந்திய வானொலி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? 1936 அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்டது. 57வதுன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே எனக்குரியவர் யார்? ஹரிதாசர். இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களை அழைத்தாலும் இருப்பது ஒரே கடவுள் மட்டுமே எனக்குரியவர் யார்? ஹரிதாசர். 58வதுன்னா திருவாய் மொழியை இயற்றியவர் யார்? நம்மாழ்வார். அதில் வந்து 1102 பத்திகள் அதில் இருக்கு. 59வதுன்னா 4000 திவ்ய பந்தம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? நாதமணி. இயற்றியவர் நம்மாழ்வார். மொத்தம் 4000 பாடல்கள் இருக்கும். அதை தொகுத்தவர் யாருன்னா நாதமணி. 60வதுன்னா விஷ்ணு சித்தர் யார்? பெரியாழ்வார். பெரியாழ்வார் தான் விஷ்ணு சித்தர்னு அழைப்பாங்க. 61வதுன்னா திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டு கவிதை நூல்களை இயற்றியவர் யார்?
ஆண்டா, திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி ஆகிய கவிதை நூல்களை இயற்றினர் ஆண்டா. 62வது என அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியர். அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்னா ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியர். 63, பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் யார்னா ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியார் தான் பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய நாலு இடங்களையும் மடங்களை நிறுவினார். 64வதுனா, வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூல் எது? பிரம்மசூத்திரம். வேதாந்த பள்ளியோட அடிப்படை நூல் பிரம்மசூத்திரம். 65வதுனா, வசிஷ்டா வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ராமானுஜன். விசிஷ்டா வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் ராமானுஜன். 66வதுனா, வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் யார்? ராமானந்தன். வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தன். 67வதுனா, ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்? மீராபாய். ரவிதாஸ் என்பவரின் சீடர் யார்னா மீராபாய். மீராபாய் ஜென்ஸ்னு புகழ்பெற்ற பாடல்கள் இந்த மீராபாய் அம்மையாரால் தான் பாடப்பட்டது. இவங்க கண்ணன் மீது தீராத பற்று கொண்டு பல பாடல்களை ஏற்றியிருக்காங்க. 68வதுனா, சீக்கியர்களின் முதல் குரு யார்? குருநானக். சீக்கியர்கள் முதல் குரு குருநானக். 69வதுனா, சீக்கியர்களின் புனித நூல் எது? குரு கிரந்த சாஹிப். சீக்கியர்களோட புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். 70வதுனா, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தவர் யார்? இரண்டாம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் அனைவருக்கு இன்னொரு பேரும் உண்டது. இவர் தான் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டுவித்தார். 71வதுனா, காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயில் யாரால் கட்டப்பட்டது? இரண்டாம் நந்திவர்மனால் கட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் இரண்டாம் நந்திவர்மன். 72வதுனா, தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டுவித்தவர் யார்? இரண்டாம் ராஜராஜன். தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலை கட்டுவித்தவர் யார்னா இரண்டாம் ராஜராஜன். 73வதுனா, முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? பாடலிபுத்திரம். முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் பாடலிபுத்திரம். 74வதுனா, சீவக சிந்தாமணி என்ற காப்பிய நூலை எழுதியவர் யார்? திருத்தக்கத்தேவன். சீவக சிந்தாமணி எழுதியவர் யார்னா திருத்தக்கத்தேவன். 75வதுனா, சித்தன்னவாசல் குகை கோயிலின் மற்றொரு பெயர் என்ன? அறிவர் கோயில். சித்தன்னவாசல் குகை கோயிலோட மற்றொரு பெயர் என்னன்னா அறிவர் கோயில். 76வதுனா, சமண சமயத்தின் 22வது தீர்த்தங்கரர் யார்? நேமிநாதர். சமண சமயத்தோட 22வது தீர்த்தங்கர் யார்னா சமண சமயர். 23வது தீர்த்தங்கர் தான் மகாவீரர். அடுத்தது 77வதுனா, சமணர்களின் கல்வி மையங்கள் பெயர் என்ன? பள்ளி. சமணர்களோட கல்வி மையங்களின் பெயர் என்னன்னா பள்ளி. 78வதுனா, புதிய உலகு என்று அழைக்கப்படும் கண்டங்கள் யாவை? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா. வட அமெரிக்காவும் தென் அமெரிக்கும் தான் புதிய உலகு என்று அழைக்கப்படும் கண்டங்கள். 79வதுனா, ராக்கி மலைகள் எந்த கண்டத்தில் உள்ளது? வட அமெரிக்காவில். ராக்கி மலை தொடர்கள் வட அமெரிக்காவில் இருக்கு. 80வதுனா, ஆசிய கண்டத்தின் உயரமான சிகரம் எது? எவரெஸ்ட் சிகரம். இமயமலையில் உள்ள உயரமான சிகரம் எவரெஸ்ட் சிகரம். 8848 வச்சிங்கன்னா இந்த விடை வந்துடும். 8848 மீட்டர் தான் அந்த 8848 எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம். 81வதுனா, தென் அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? அகான்கா குவா. 6961 மீட்டர். அகான்கா குவா 61 மீட்டர். 82வதுனா, வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? மெக்கன்லி சிகரம். 6194 மீட்டர். 83, அமெரிக்கா கண்டத்தின் சாரி
ஆப்பிரிக்க கண்டத்தின் உயரமான சிகரம் அது. கிளிமாஞ்சாரோ 58-95 மீட்டர், 5,895 மீட்டர் உயரமுடையது கிளிமாஞ்சாரோ. இதுதான் ஆப்பிரிக்க கண்டத்தில் உயரமான சிகரம். 84 ஐரோப்பா கண்டத்தில் உயரமான சிகரம் இது எல்பரஸ் சிகரம், 5,642 மீட்டர். ஐரோப்பா கண்டத்தில் உயரமான சிகரம் எல்பரஸ் சிகரம். 85 அண்டார்டிகா கண்டத்தில் உயரமான சிகரம் இது வில்சன் மாசிப் சிகரம், 4,892 மீட்டர் உயரமுடையது அண்டார்டிகா கண்டத்தில் உயரமான சிகரம் வில்சன் மாசிப் சிகரம், 4,892 மீட்டர் உடைய. 86 ஆஸ்திரேலியா கண்டத்தில் உயரமான சிகரம் இது காஸ் கியூஸ்கோ சிகரம், 2,228 மீட்டர். ஆஸ்திரேலியா கண்டத்தில் உயரமான சிகரம் காஸ் கியூஸ்கோ சிகரம், 2,228 மீட்டர். 87 வட அமெரிக்காவிலும் மிக நீளமான ஆறுகள் இது மிசிசிப்பி மற்றும் மிசௌரி ஆறுகள். வட அமெரிக்காவில் மிக நீளமான ஆறுகள் மிசிசிப்பியும் மிசௌரி ஆறுகளும். 88 உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அது சுப்பீரியர் ஏரி, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி சுப்பீரியர் ஏரி. 89 பெரிய சேற்று ஆறு எது மிசிசிப்பி ஆறு தான் பெரிய சேற்று ஆறுன்னு சொல்லுவாங்க. 90 பிரெய்ரி புல்வெளி எங்குள்ளது ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் மத்திய பகுதி மற்றும் மத்திய கனடாவில் அமைந்துள்ளதான் பிரெய்ரி புல்வெளி. பிரெய்ரி புல்வெளி எங்கே இருக்குன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மத்திய பகுதி மற்றும் மத்திய கனடாவில் உள்ளது. 91 உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளர் யார் வட அமெரிக்கா, உலகின் முதல் கோதுமை ஏற்றுமதியாளர் வட அமெரிக்கா. 92 உலகின் சர்க்கரை கிண்ணம் எது கியூபா, உலகின் சர்க்கரை கிண்ணம் கியூபா. 93 உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் எது கிராண்ட் பேங்க், உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம் கிராண்ட் பேங்க். 94 உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு எது ஐக்கிய அமெரிக்க நாடுகள், உருகும் பானை என்று அழைக்கப்படும் நாடு ஐக்கிய அமெரிக்க நாடுகள். 95 எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீடுகளின் பெயர் என்ன க்ளூ, எஸ்கிமோக்கள் பனிக்கட்டிகளை கொண்டு கட்டும் வீட்டின் பெயர் என்னன்னா க்ளூ. 96 அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் கால்வாயின் பெயர் என்ன பனாமா கால்வாய், அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கும் கால்வாய் பெயர் பனாமா. 97 கடபாக்சி எரிமலை எங்குள்ளது தென் அமெரிக்காவில் ஆன்டிஸ் மலைத்தொடரில் இருக்கிறது தான் கடபாக்சி எரிமலை. 98 உலகின் மிகப்பெரிய நதி அது அமேசான் ஆறு, 6,450 கிலோமீட்டர் தூரம் உடையது தென் அமெரிக்காவில் இருக்கு. உலகின் மிகப்பெரிய நதி அமேசான் ஆறு, 6,450 கிலோமீட்டர் உடையது தென் அமெரிக்காவில் இருக்கு. 99 அதுவினா உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படும் காடு இது அமேசான் காடுகள் தான். உலகின் மிக பெரிய நுரையீரல் என்ன அழைக்கப்படுவது எதுன்னா அமேசான் காடு தான். 100 உலகிலேயே மிக பெரிய காடு இது அமேசான் காடு, உலகிலேயே மிகப்பெரிய காடு அமேசான் காடு. அதனால தான் அதை உலகின் நுரையீரல், ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய காடு இந்த அமேசான் காடு தான். 101 உலகின் மிகப்பெரிய பாம்பு இது அனகோண்டா, உலகின் மிகப்பெரிய பாம்பு அனகோண்டா. 102 மாமிச உண்ணி என்று அழைக்கப்படும் மீன் இது பிரன்கா வகை மீன்கள் தான், இது அமேசான் நதியில் காணப்படுது, இது மாமிச உண்ணி என்று அழைக்கப்படும் மீன். 103 பாம்பாஸ் புல்வெளி, பாம்பாஸ் புல்வெளி அது எங்கே காணப்படுது கேட்குறாங்க, பாம்பாஸ் புல்வெளி காணப்படும் பகுதியை கூறுக. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அர்ஜென்டினாவின் வடகிழக்கு பகுதிகள் உருகுவே மற்றும் பிரேசிலின் தென்பகுதி, வடகிழக்கு அர்ஜென்டினாவின்
வடகிழக்கு பகுதிகள், உருகுவே மற்றும் பிரேசிலோட தென்பகுதி, இதெல்லாம் வந்து பாம்பாஸ் புல்வெளி கண்டுபிடிக்கும். அப்போ அர்ஜென்டினாவிலும் இருக்குது, உருகுவேலையும் இருக்குது, பிரேசிலையும் இருக்கக்கூடிய ஒரு புல்வெளி எதுன்னா பாம்பாஸ் புல்வெளி. 104வது இனம், உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படும் நாடு எது? பிரேசில். உலகின் காப்பி பானை என்று அழைக்கப்படும் நாடு எதுன்னா பிரேசில். பிரேசில் தான் அதிக அளவு உலகிலே காப்பி உற்பத்தி நடைபெறக்கூடிய நாடு. 105வதுனா, உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கம் எங்குள்ளது? பெரு நாட்டில் இருக்கு. உலகின் மிகப்பெரிய தாமிர சுரங்கங்கள் அமைந்துள்ள நாடு பெரு. 106வதுனா, வட அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு எது? கனடா. வட அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு கனடா. 107வதுனா, தென் அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு எது? சுரினாம். தென் அமெரிக்காவில் உள்ள மிகச்சிறிய நாடு சுரினாம். 108வதுனா, மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டும் நில வரைபடங்கள் எது? கலாச்சார நில வரைபடங்கள். மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டும் நில வரைபடங்கள் பேர் என்னென்னா கலாச்சார நில வரைபடங்கள். 109வதுனா, நிலவரைப்படம் உருவாக்குதலின் அறிவியல் பெயர் கார்டோகிராஃப். நிலவரைப்படம் அதாவது மேப் உருவாக்குதலோட அறிவியல் பிரிவு வந்து கார்டோகிராஃபின் பேர். 110வதுனா, NDMA என்பது என்ன? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை தான் NDMA சொல்றாங்க. 111வதுனா, ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யார்? சார்லோட் கூப்பர், இங்கிலாந்தை சேர்ந்த பெண்மணி. 112வதுனா, இந்தியாவின் முதல் பெண் நிதியமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன். இந்தியாவோட முதல் பெண் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். 113வதுனா, இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன் தான். இவங்க தான் இந்தியாவோட முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் இருந்தாங்க. 115வதுனா, புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? அருந்ததி ராய். 1997 புக்கர் பரிசை இவங்க வென்றாங்க. 115வதுனா, எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட முதல் பெண் யார்? ஜன்கோ தபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்த இந்த பெண்ணு தான் எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முதல்ல அளந்தாங்க, அந்த பெண்மணி. 116வதுனா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் என்று? 1986 டிசம்பர் 24. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் 1986 டிசம்பர் 24. 117வதுனா, நுகர்வோருக்கான மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். 1986 தான் நுகர்வோருக்கான மகாசாசனம்னு சொல்றாங்க. 118வதுனா, ரக்ஷா பாதுகாப்பு யாருக்கு? கார் இயக்குபவர்களுக்கும் ரக்ஷாங்கிற ஒரு தானியங்கி கருவி தராங்க. இது வந்து கார் இயக்குபவர்களுக்கு உதவக்கூடியது, ரக்ஷா பாதுகாப்பு. 119வதுனா, தூய்மை பாரத வரி என்று தொடங்கப்பட்டது? 2015 நவம்பர் 15 தூய்மை பாரத வரி தொடங்கப்பட்டது. நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் 2021க்கான 87ஆம் நாள் பயிற்சியில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 என 3 பருவத்திலிருந்தும் முழுவதுமான ஒரு வினாவிடையை பார்த்துள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.